சயாங் பசிக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா? இவ்வளோ சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு வேணுன்றதே எடுத்துக்கோங்க. இப்போ வேணுன்றது எடுத்துக்கலாமா? மலேசியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டங்க, மக்களுக்காக உதவி செய்யறதாங்க அந்த திட்டம். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க அந்த திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கே இருக்கிற பொருளில் வந்து அநேக பேர் டொனேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதை ஆரம்பித்தவர் இந்திய இளைஞர் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனாலும் பாருங்கள், இந்த திட்டமானது பிற்காலங்களில் ஒரு சில பிரச்சனைகளாக கடந்து போனது. தனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுக்காமல் ஒரு சிலர் அங்கிருந்த எல்லா பொருளையும் எடுத்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்குறோம். இதை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். யாத்திராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இங்கே வேண்டியதை என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்குங்க. மூலபாஷையான எபிரேய பாஷையில் இதற்கு டா பார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு வேண்டியதை மாத்திரம், தேவையான மாத்திரம் வந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம், நமக்கு தேவைக்கும் மீறின, தேவைக்கும் அதிகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அது வந்துட்டு வெறும் பொருள் பணம் மாத்திரம் இல்லைங்க, உங்களோட நேரமும் அங்கே அடங்கும், உங்களுடைய அன்பும் அடங்குங்க. இன்றைக்கி கோவிட்னால அதிகமான ஜனங்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எழுந்திருக்கும் போது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்னு இருந்து சொன்னாக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா அவர்களோட உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கட்டளை நீங்கள் இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. மார்னிங் லைட் டிவோஷனுக்காக நான் உங்கள் ஸ்தீவன். ஷலோம்.